உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இன்றைக்கி நம்ம இந்த 63 நாயன்மாரில் 8வது நாயன்மாராக அமர்நிதி நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம். சோழ நாட்டில் ஒரு திருத்தலம் பழையாறு, நல்ல காவிரி பாயிர வளமான நாடு. அந்த தலத்தில் வணிகர் குலத்தில் அமர்நிதியார் தோன்றார். பல நாடுகள்லேருந்து வர பொன் முத்து மணிகள் ஆடை இது எல்லாம் வாங்கி விற்பனை செய்வார் அவர். இவர் சிவபெருமானையே திருவடிகளையே எப்போது நினச்சின்றிருப்பார். தன்னுடைய செல்வத்தை சிவனடியாருக்கு அமுது செய்வித்தலையும் இந்த கந்தை மேலே உடுத்திக்கிற ஆடை கோவணம் உள்ளுடை மேலுடை கீழுடை எல்லாம் வந்து தயார் பண்ணி அவர் கொடுப்பார். அவர் திருநெல்லூர்ன்ற ஊருக்கு போய் அங்கே நடக்கிற திருவிழாக்களுக்கெல்லாம் போய் சிவபெருமானை தொழுவார். அங்கே வர அடியார்களை கண்டு அவளுக்கெல்லாம் உணவளிக்கணும், அதனால் அந்த ஊரில் ஒரு திருமணம் நிறுவனம் அப்படின்னு நினச்சி தன்னோட சுற்றத்தவரோடு அவ்வூர்லேயே வசிக்கிறார். அங்கே அன்னதானம் பண்ண ஒரு பெரிய மடத்தை ஏற்படுத்தி அடியார்களுக்கு உணவளித்துண்டு வரார். மேலும் ஆடைகளும் கொடுத்துண்டு வரார். இவ்வாறு பல ஆண்டுகள் தொடர்ந்து தன் பணியை இடைவிடாமல் செய்கிறார். இறைவன் ஒரு நாள் நாயனாரோட பெருமையை உலகுக்கு எழுப்படுத்த ஒரு அந்தன பிரம்மச்சாரி மாதிரி வேஷம் போட்டுட்டு வராருங்க. நெற்றியில் நல்ல முப்பட்டையாக திருநீர், அழகான குடுமி, மார்பில் முப்பரி நூல், விரலில் ஒரு மரதக்கல் மோதிரம், பச்சை தர்பியாலான பவித்திரம், முஞ்சிப்புலாலான அரைஞான், வெண்மையான கோவணம் அணிஞ்சு அப்படியே ஒளி வீச வரார். கடவுளிலேயே தகதகன்னு ஒரு ஒளி. கையில் ஏந்தி ஒரு தண்டத்தில் எடுத்துட்டு வரார். அதில் ரெண்டு கோவணம், ஒரு தர்ப்பப்பை, ஒரு திருநீற்றி பையெல்லாம் கட்டியிருக்கு. நாயனார் அவரை பார்க்குறார். அவரை பார்த்ததுமே அப்புறம் விழுந்து சேவிக்கிறார். அப்படியே அவரை வரவேற்று மடத்தில் கூட்டுன்னு போய் அமர செய்கிறார். நான் இதுவரைக்கும் உங்களை போன்றவரை கண்டதே இல்லை, என்னோட தவ பையனே அப்படின்றார். இறைவனே வந்திருக்காரு இல்லையா, இவருக்கு இறைவன் தெரியாதே. இந்த பிரம்மச்சாரியா வந்த கடவுள் சொல்கிறார், உன்னுடைய கொடைத்திறனை அறிந்தே பார்க்க வந்தோம் அப்படின்றார். நாயனார் சொல்கிறார், இந்த இடத்துல அந்தணர்கள் நல்ல உணவு தயாரிக்கிறார், தாங்கள் உணவருந்தி செல்ல வேண்டும் அப்படின்றார். இல்லை இல்லை, நான் வெளியில் சாப்பிட்றதை பற்றியெல்லாம் யோசிக்கணும் அப்படின்றார். அப்படி யோசிக்கவே வேண்டாம், இங்கே சாதாரண பக்தர்கள் சாப்பிட்றதுக்குன்னு தனியாக சமைக்கிறா, அந்தணர்கள் சாப்பிட்றதுக்கு மறைவர் சாப்பிட்றதுக்குன்னு தனியாக அந்தணர்களே சமைக்கிறா, இங்கே அவளுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு பண்ணுறா. ஏன்னா சில அந்தணர்கள்லாம் வந்து பூண்டு வெங்காயம்லாம் தவிர்த்திடுவாள், சில நாள்களில் சில காய்கறியெல்லாம் சாப்பிட மாட்டாள், அதனால் அந்த மாதிரி அவர் சொல்கிறார். இனி இங்கே சாப்பிட்ற மாதிரி உணவு இங்கே இருக்குது அப்படின்னு. உடனே இந்த பிரம்மச்சாரி வடிவில் வந்த கடவுள் சொல்கிறார், அப்படியே ஆகட்டும், நான் காவிரியில் நீராடிட்டு வரேன், மழை வஞ்சா என்ன ஆறுது, கோவணம் நனைஞ்சிடும், அதனால் இந்த தண்டில் இருக்க ஒரு கோவணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், அது பத்திரமா பாதுகாப்பாக வை அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போகிறார். நாயனார் அந்த கோவணத்தை பத்திரமா ஒரு பெட்டியில் எடுத்து வைக்கிறார் தனியாக. இந்த பிரம்மச்சாரி குளிச்சுட்டு வரும்போது வழியில் மழை வந்துடுறது. இவர் தானே மழையை வரவழிக்கிறார், இவர் தப்பமாக நனைஞ்சிட்டு வரார். இந்த பிரம்மச்சாரி வரும்போதே என்ன பண்ணுறார், நாயனார்கிட்ட கோவணத்தை மறைச்சிடுறார், காணாமல் போக பண்ணிடுறார். அவர் வந்து அமர்நிதியார்கிட்ட வந்து, வள்ளலே, என்னுடைய கோவணம் நனைந்து விட்டது, உம்மிடத்து கொடுத்த கோவணத்தை கொண்டு வாரும் அப்படின்றார். அமர்நிதியார் உள்ளே போகிறார். உள்ளே கொண்டு போய் வச்சார் இல்லையா அந்த பெட்டியில், போய் அந்த பெட்டி திறந்து பார்த்தா அந்த கோவணத்தை காணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவருக்கு. வேறு இடங்கள்லையும் பார்க்குறது எங்கேயுமே இல்லை. என்னடா இது, இங்கே தானே வச்சோம், எங்கே போயிருக்கோம், வேறு யாரும் வரலையே. அடடா, என்னுடைய தீவினை பயன்தான் இது, இதனால்தான் இந்த கோமணம் காணாமல் போயிட்டே, அடியார் சிறப்பானதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாரே, அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு வருந்தி தன்னோட மனைவியும் கேட்குறார். அந்த அம்மாவும் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த மனம் வருந்திய நாயனார் என்ன பண்ணுறார், ஒரு புது கோமணத்தை எடுத்துகிட்டு வந்து அடியார்கிட்ட வர்றார். அவர்கிட்ட வந்து, ஐயனே, தாங்கள் கொடுத்த கோவணத்தை காணவில்லை, அதிசயமாக இருக்கிறது, மன்னித்து அருளுங்கள், தனியாக நீங்கள் புதிய கோவணம் கொண்டு வந்துள்ளேன், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கெஞ்சுறார். இந்த பிரம்மச்சாரி கோவமா, நன்று நன்று, உன் தொண்டு இதுதானா, சற்று முன் கொடுத்தது எப்படி காணாமல் போகும், அதை எடுத்துக்கொள்ள நினைக்கிறாயோ, என்னுடைய கோவமே எனக்கு வேண்டும் அப்படின்னு கடுமையாக சொல்கிறார். இந்த பிரம்மச்சாரியோடைய கோபத்தை பார்த்து நாயனார் அப்படியே ஐம்புலன்களும் நடுங்கிறவராக கலங்கி போய் முகமெல்லாம் வெளிரி அவர் காலில் விழுந்து வணங்குறார். என் பிழையை பொறுத்தருளும், அந்த கோவணத்தை தவிர வேறு பட்டாடைகளையும் மணிகளையும் அளிக்கிறேன், அவற்றை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு மன்றாடுறார். நானே தயாரித்த கோவணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பிரம்மச்சாரி வந்து கோபம் வந்த கொஞ்சம் தனிஞ்சா மாதிரி என்ன பண்ணுறார், சரி சரி, என் கோவணத்துக்கு சமமானத நீ கொடுக்கணும் அப்படின்றார். நாயனார் மகிழ்ச்சியாக போய் உள்ளே போய் ஒரு துலாக்கோலை நாட்டுறார். பிரம்மச்சாரி என்ன பண்ணுறார், தன்னோட தண்டிலிருந்து இன்னொரு கோவணத்தை அந்த ஒரு தட்டில் வைக்கிறார். அமர்நிதியார் வந்து புது கோவணத்தை மற்றொரு தட்டில் வைக்கிறார். என்ன ஆச்சரியம், கோல் வந்து சமநிலைக்கே வரல.
உடனே நாயனார் தாங்கிட்ட இருந்த பல கோவணங்களையும் வைக்கிறார். அந்த பிரம்மச்சாரி வச்ச கோவணம் வச்ச தட்டு இறங்கவே இல்லை. மேலும் பல பட்டாடைகளை வைக்கிறார். தட்டு சமநிலைக்கு வரவே இல்லை. நாயனார் பிரம்மச்சாரி கிட்ட, எங்கிட்ட இருக்க உள்ள பொன் மணி எல்லாத்தையும் வைக்கலாமா தட்டில் அப்படின்னு கேட்குறார். சரி சரி வையும் அப்படின்றார். உடனே தன்னோட வீட்டில் இருந்த பொன் வெள்ளி நவமணிகள் எல்லாத்தையும் தட்டில் நிரப்புறார். அப்போது அந்த கோவணத்தட்டு வந்து கீழே வரவே இல்லை. நாயனார் அப்படியே செய்வதறியாமல் திகச்சு போகிறார். பிரம்மச்சாரி கிட்ட அவர் சொல்கிறார், நானும் என் மனைவி மகன் மாத்திரமே எஞ்சியிருக்கிறோம், நாங்கள் வேணால் அந்த தட்டில் ஏறி உட்காரட்டுமா அப்படின்னு கேட்குறார். ஆட்கொள்ள வந்தவர் கடவுள் இல்லையா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நாயனார் பயந்து சொன்னதை ஒப்புக்கிறார். நாயனார் மகிழ்ந்து என்ன பண்ணுறார், தான் இறைவன் இதுவரைக்கும் செய்து வந்த திருநீற்று மெய்யடிமை குறையில்லாமல் தவறில்லாமல் இருந்திருந்தா இந்த துலாக்கோல் சமமாகணும், அடடா நான் இவர்கிட்ட ஆணவமாக நானே நெய்து வச்சிருந்த கோமணமெல்லாம் இருக்குன்னு சொன்னனே, நான் என்ற அகம்பாவம் என்னை விட்டு போகலையே, அந்த ஆணவத்தால் அல்லவோ இது மாதிரி நடந்தது, இறைவனே என்னை மன்னிக்க வேண்டும் நீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துலாக்கோல் இப்போது சமமாக ஆகணும் அப்படின்னு திருநல்லூர் இறைவன் அப்படி வணங்கி அப்படியே ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதிண்டே தட்டில் இவர் இவருடைய மனைவி குழந்தை அவா ஏறுறா. உடனே அந்த தட்டு தாழ்ந்து இரு தட்டும் சமநிலையை அடையிறது. அங்கிருந்த எல்லாரும் அப்படியே நாயனாரை பொறிச்சி வணங்குறா. தேவர்கள் வந்து மலமாறி பெய்கிறார். பார்த்தா பிரம்மச்சாரி காணாமல் போயிடுறார். விண்ணில் சிவபெருமான் உமையம்மையோடு காட்சி அளிக்கிறார். நாயனார் அப்படியே இறைவனை வணங்கி தோத்திரம் பண்ணி அழறார். அப்படியே இறைவன் தனக்கு முன்னே என்றும் தொழுது நிற்கும் பேச்சினை வந்து அவருக்கு அளிக்கிறார். துலாக்கோலை விமானமாகி மூவரையும் சிவபுரிக்கு கொண்டு போயிடுறது. இதைத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிறார், அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன் அப்படின்னு இவரை போற்றுறார். இதில் நம்ம ஒன்று பார்க்கணும், கடவுள்கிட்ட பக்தி தான் இருக்கணும். நான் பக்தி பண்ணுறேன், என்னோடய பக்தி வசதியானதுன்ற அகம்பாவம் கூட வரவே கூடாது. என்னக்கா ராமானுஜர் வந்து எப்பேற்பட்ட துறவி, எப்பேற்பட்ட அவர் யதிராஜன், அதாவது யதிராஜன்னாலே யதிகளுக்கெல்லாம் தலைவன் அர்த்தம், எல்லாருக்கும் ராஜான்னு அர்த்தம். அவர் வந்து திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட போய் எட்டெழுத்து மந்திரம் உபதேசம் பெறத்துக்காக போகிறார். அப்போ போய் இவர் நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எப்போவும் போகும்போது இப்படியே சொல்கிறார். உடனே ஒரு தினம் கோவப்பட்டு திருக்கோட்டியூர் நம்பி, நான் இறந்த பிறகு நீ வா அப்படின்னு சொல்கிறார், நான் சத்து நீ வா அப்படின்றார். ராமானுஜருக்கு புரியவே இல்லை, என்ன நான் சத்து நீ வான்னு சொல்கிறாரேன்னு. அப்புறம் கடைசியாக யோசிக்கிறார், அடடா நம்ம போய் அவர்கிட்ட நான் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கமே, அந்த நான்றது அகந்தையான வார்த்தை, அதை சொல்லக்கூடாதுன்னு கடைசி தரம் போகும்போது அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது திருக்கோட்டியூர் நம்பியவரை உள்ளே வருக அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த எட்டெழுத்து மந்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்ணுறார். அப்பேற்பட்ட ராமானுஜருக்கே அந்த கதினா நம்மலாம் இந்த மூலைக்கு பக்தி பண்ணும்போது நமக்கு வந்து நான் பக்தி பண்ணுறேன் கடவுளே, உன்னை இப்படி பக்தி பண்ணுறான் கடவே கிடையாது, கடவுள் உன்னை பக்தி பண்ணவும் சொல்லலை. உன்னுடைய நன்மைக்கு நீ நல்லபடியாக இருக்கிறதுக்காக நீ பக்தி பண்ணணும். பக்தி பண்ணுறது வந்து அன்பால் அந்த பக்தியை பண்ணணும், கடவுள்கிட்ட மனம் உருகி பக்தி பண்ணணும், அதுதான் உண்மையான பக்தின்னு இந்த அமர்நீதி நாயனார் கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடியார் கூட்டம் பெருகுக, திருச்சிற்றம்பலம்.